டியூப் தமிழ் வணக்கம். பிரான்சில் நடைபெற்றிருக்கும் தேர்தல் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங்கை தலைகீழாக கவிழ்த்திருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு எதிரான கடும்போக்கு தேசியவாத ஆர்என் கட்சி 34% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. பிரான்சிய அதிபர் அரசியல் சூதாட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் முடிவடைந்து பின்னடைவை கண்டதும் அந்த பின்னடைவிற்கு தார்மீக பொறுப்பை தான் ஏற்பது போலவும் இந்த அதிரடி தேர்தலை அறிவித்தார். அதனுடைய விளைவு வெற்றியாக வரும் என்று நினைத்தார். ஆனால் நிலைமை மிக மோசமாக மாறியிருக்கின்றது. 1986 பின்னதாக அதிகமான மக்கள் முதலாவது சுற்றில் வாக்களித்த ஒரு பாராளுமன்ற தேர்தல் இதுவாக இருக்கின்றது என்று நேற்று செய்தி வெளியாகி இருந்தது. 2022 முதல் சுற்றில் 47.5% வாக்களித்தார்கள். மாலை 5 அளவில் 59.39% வாக்களித்திருந்தார்கள். இது மிகப்பெரிய தொகையாக இருக்கின்றது. பிரான்சிய தேசிய கூட்டணியாகிய ஆர்என் கட்சி 34% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. 2012-17 வரை பிரான்சிய அதிபராக இருந்த பிரான்சியோ ஒலந்த் இந்த கடும்போக்குவாதிகள் பெற்றிருக்கின்ற வெற்றி மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியப் போகின்றது என்று காலை செய்தியில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த வெற்றியிலே ஜோர்டன் பார்டிலா ஆர்என் கடும்போக்குவாத கட்சியினுடைய 28 இளம் தலைவர் அடுத்த பிரதமராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜூலை 7 இரண்டாவது சுற்று வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது. அதன் பின்னர் அதிகமாக இவரே வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. தான் அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது தங்களுடைய கடும்போக்குவாத கொள்கையில் எந்தவிதமான சமரசமும் எவருடனும் காண மாட்டோம் என்றும் இதுதான் ஒரே கொள்கை என்றும் அழுத்தம் திருத்தமாக அவர் தெரிவிக்கின்றார். 2022 பிரான்சினுடைய கடும்போக்கு பெண் அரசியல்வாதியாகிய மரீனா லீ பென்னிடம் ஆர்என் கட்சியினுடைய தலைமையை பொறுப்பேற்றதன் பின்னதாக இவருடைய போக்கு மிக விரைவான வளர்ச்சியாக இருக்கின்றது. இவர் ஒரு சமூக வலைத்தள சூப்பர் ஸ்டார் என்று கூறப்படுகின்றது. பிரான்சினுடைய சமூக வலைத்தளங்களிலே மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கை பெற்று அரசியல் தலைமைக்கு வருகின்றார். உலக அரங்கிலே மற்றைய தொலைக்காட்சிகள், அச்சடிக்கும் பத்திரிகைகள் போன்ற இணையதளங்கள் போன்றவற்றை தாண்டி சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா மூலமாக ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற இடத்தை இந்த 28 இளைஞர் பிரான்சிய அரசியல் வரலாற்றில் ஒரு சரித்திரமாக பதிவு செய்திருக்கின்றார். பிரான்சினுடைய பாராளுமன்றம் 577 ஆசனங்களை கொண்டது. 255-295 தமது கட்சி வெற்றி பெறும் என்று அவர் கூறுகின்றார். இவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் பிரான்சிய அதிபருக்கு 27 வரை அரசியல் கட்டிலில் இருந்தாலும் அவருடைய காரியங்களை செய்வதில் சப்பாத்திற்கு உள்ளே கல் ஒன்றை வைத்தபடி நடப்பது போன்ற சிரமத்தையும் வலியையும் ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே கூறியிருந்தார்கள். ஐரோப்பாவில் மிக பெரும் சிக்கல் உருவாகப் போகின்றது. இது புலம்பெயர்ந்த மக்களுக்கும் பலவேறு நெருக்கடிகளை எதிர்காலத்தில் தரலாம் என்பதற்கான ஒரு சமிக்ஞையாக இருக்கின்றது. அடுத்த கட்டத்திலும் பிரான்சிய அதிபர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஏறத்தாழ முதலாவது கட்டமே இரண்டாவது கட்டத்தையும் தீர்மானிக்கும். தோல்வியடைந்தவர்கள் விலகி செல்லப் போகின்றார்கள். இறுதிச் சுற்று ஆரம்பமாக போகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.